ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தெய்வத்தின் குரல். ஈசன் சொன்ன பிராயச்சித்தம். பூர்வாவதாரத்தில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்தது போலவே இப்போதும் கிருஷ்ண பரமாத்மா வீரகத்தி போக என்ன வழி என்று பரமசிவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள நினைத்தார். கைலாசத்துக்கு போனார். சைவ வைஷ்ணவர்களாகிய நம்மில் சில பேருக்குத்தான் சிவன் விஷ்ணு என்ற இரண்டு பேரில் யார் யாரை விட பெரியவர் என்று கட்சி கட்ட தோன்றுகிறது. அவர்கள் இரண்டு பேருக்குமோ தாங்கள் இரண்டு பேருமே சாரத்தில் ஒன்றுதான். லீலைக்காகவும் லோகானுகிரகத்துக்காகவும் நிர்வாகம் சம்ஹாரம் என்று தொழில் பிரிவினை பண்ணி கொண்டதற்காகவும் தான் வேறு வேறு மாதிரி வேஷம் போடுகிறோம் என்று தெரியும். அதனால் அவரும் இவர் காலில் விழுவார், இவரும் அவர் காலில் விழுவார். அடித்துக்கொண்டு சண்டையும் போட்டுக் கொள்வார்கள். அதில் ஒரு சமயம் ஒருவர் தோற்பார், இன்னொரு சமயம் மற்றவர் தோற்பார். அப்படியே அன்பிலே நெருக்கமாகி தாங்கள் இரண்டு பேருமே ஒரே தேகத்தில் பாதி பாதியாக சேர்ந்தும் இருப்பார்கள். இப்போது கிருஷ்ண பரமாத்மா கைலாசத்துக்கு போய் ஈஸ்வரனிடம் என்னுடைய வீரகத்தி தோஷம் விலகுவதற்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பிராயச்சித்தான் அசேஷாணி தபஹ கர்மாத்மகாணிவை யாணி தேஷம் அசேஷானம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். அதாவது பிராயச்சித்தங்களாக அநேக வித தபஸ்கள் கர்மானுஷ்டானங்கள் என்று எத்தனையோ இருக்கின்றன. இவை எல்லாவற்றுக்கும் மேலான சர்வ பிராயச்சித்தம் என்னவென்றால் கிருஷ்ண ஸ்மரணம்தான் என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட பதீத பாவனர் தமக்கு தோஷம் வந்ததாகவும் பிராயச்சித்தம் சொல்ல வேண்டுமென்றும் கேட்டபோது சிவனும் லோகத்தின் படிப்பினைக்காகவே அவர் இப்படி கேட்கிறார் என்று புரிந்து கொண்டு என்ன தோஷ பரிகாரம் சொல்லலாம் என்று யோசித்தார். நீ தோஷ ரஹிதன் என்று சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார். எல்லா தோஷமும் போகத்தான் கங்கா ஸ்நானம் இருக்கிறதே, அதை சொல்லலாமா என்றால் அது சகல தோஷ நிவாரணம் என்பதாலேயே குறிப்பாக ஒரு பெரிய தோஷம் சம்பவித்திருக்கிற போது அதற்கு போதுமா என்று தோன்ற ஆரம்பித்துவிடும். நமக்கு ஃபேமிலி டாக்டர் என்னதான் பெரிய ஜெனரல் பிசிஷியன் ஆனாலும் ஹார்ட் லங்ஸ் என்று ஏதாவதொன்றுக்கு ஒரு பெரிய கோளாறு வந்தால் அதற்கென்றே வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டிடம் போனால்தான் தேவலை என்று தோன்றும். ஃபேமிலி டாக்டரும் அப்படித்தான் அனுப்பி வைப்பார். தெய்வ விஷயமாகவே எடுத்துக்கொண்டாலும் சிவனோ அம்பாளோ மகாவிஷ்ணுவோ எவர் ஒருத்தருமே பரபிரம்ம ஸ்வரூபமானதால் சகல அனுகிரகமும் பண்ண முடியும் என்றாலும் விக்னம் விலகணுமானால் பிள்ளையாரை பூஜிக்க வேண்டும், படிப்பு வேண்டுமானால் சரஸ்வதியை பூஜிக்க வேண்டும், ஆரோக்கியம் வேண்டுமானால் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது. அதே மாதிரி இப்போது கிருஷ்ணருக்கு கங்கா ஸ்நானத்தை சொன்னால் போதாது, ஸ்பெஷலாக ஒன்று சொல்லியாக வேண்டும். கங்கா ஸ்நானம் பாப நிவாரணம் என்று பச்சை குழந்தைக்கு கூட தெரியும். அதை போய் கிருஷ்ணரிடம் சொன்னால் அவரை முட்டாளாக்கினதாக ஆகும். கங்கையாலும் போக்க முடியாத தோஷத்தை தாம் பண்ணிவிட்டதாகவும் அதற்கு அதைவிட சக்தி வாய்ந்த பிராயச்சித்தம் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்பார். இப்படி யோஜனை பண்ணி ஈஸ்வரன் இது துலா மாசம், அதாவது நம் ஐப்பசி மாசம், இந்த மாசம் பூராவும் பிரதி தினமும் அருணோதயத்திலிருந்து உதயாதி 6 நாழிகை 2:24 வரை 66 கோடி புண்ணிய தீர்த்தங்களும் காவேரியில் வாசம் செய்கின்றன. அதிலே ஸ்நானம் பண்ணினால் வீரகத்தி தோஷம் போயே போய்விடும் என்று சொன்னார். காவிரி துலாக்கட்டம். காவிரி முழுவதிலும் இப்படி துலா மாசத்தில் சகல தீர்த்த சாநித்தியம் இருப்பதாக சொன்னாலும் இப்படி சொல்வதும் ஜென்ரலாக இருப்பதால் இதிலும் ஸ்பெஷலாக ஒன்று வேண்டும் போலிருக்குமே. அதனால் மாயவரத்தில் மயிலாடுதுறையில் மட்டும் துலா ஸ்நானம் அதி விசேஷமாக சொல்லப்படுகிறது. மாயூரம் என்பது அதன் சரியான பெயர், மயில் என்று அர்த்தம். மயிலாப்பூரில் எப்படி கல்பகாம்பாள் மயிலாகிய பரமேஸ்வரனை பூஜித்தாலோ அப்படியே அபயாம்பாள் மயிலாக ஈஸ்வராராதனை செய்ததால் மாயூரம் கௌரி மாயூரம் என்று அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் ஏற்பட்டது. அங்கே காவேரி படுத்துறை ஒன்றை லாகடம் என்பார்கள். துலாக்கட்டம் என்பதுதான் இப்படி முதலெழுத்தை உதிர்த்து லாகடமாகி இருக்கிறது. ஜனங்களில் பல பேர் சில வார்த்தைகளின் முதலெழுத்தையோ உள்ளே வருகிற எழுத்தையோ சாப்பிட்டு விடுவார்கள். 900 என்பதை 1000 என்பார்கள். இந்த துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாசம் பூராவும் ஸ்நான விசேஷத்துக்காக ஜனங்கள் சேருவார்கள். அங்கேதான் கிருஷ்ணரை வீரகத்தி நிவிருத்திக்காக ஈஸ்வரன் ஸ்நானம் பண்ண சொன்னார். சொன்னதோடு இல்லாமல் தாமும் கூட வந்தார். யமுனா தீர விகாரி தீபாவளியன்று நம் எல்லோருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கும்படியாக அனுகிரகம் செய்துவிட்டு
தாம் காவேரிக்கு வந்து துலா ஸ்நானம் பண்ணினார். உடனே அவருக்கு வீரஹத்தி தோஷம் போய்விட்டது. அதற்கு விசிபிள் ப்ரூஃபாக பிரத்யக்ஷ நிரூபணமாக ஹத்தி தோஷத்தால் மங்கியிருந்த அவருடைய தேக காந்தி இப்போது முன்மாதிரியே பளீரென்று ஜுவலிக்கிற நல்ல நீளமாக மாறிற்று. சகல தேவதைகளும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஈஸ்வரன் பெருமாள் இரண்டு பேரையும் ஒன்றாக தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்று தாங்களும் காவேரி ஸ்நானம் செய்தார்கள். பூமாதேவி இந்த சந்தர்ப்பத்தில்தான் நரகாசுரன் ஞாபகமாக கங்கா ஸ்நானம் முதலான வரங்களை கேட்டதாக காவேரி புராணத்தில் இருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தீபாவளியில் காவேரி ஸ்நானம். ஆகையால் தீபாவளிக்கு கங்கையோடு காவேரி சம்பந்தமும் இருக்கிறது. அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் எல்லா வெந்நீரிலும் அருணோதயத்திலிருந்து சூரியோதயம் வரை ஒரு முகூர்த்தம், அதாவது ரெண்டு நாழிகை கங்கை இருக்கிறாள் என்றால் துலா மாசம் முழுக்கவே அருணோதயத்தில் ஆரம்பித்து பிராத்த காலம் முடிகிற வரை, அதாவது சூரியன் உதித்து ஆறு நாழிகை வரை காவிரியில் கங்கை உள்பட சகல தீர்த்தங்களும் இருக்கின்றன. அதனால் தீபாவளி அன்று முதலில் நாம் அருணோதயத்தில் எண்ணெய் தேய்த்துக் கொண்டு கங்கா ஸ்மரணத்தோடு வெந்நீர் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்புறம் சூரியோதயமான பின் ஆனால் ஆறு நாழிகைக்குள் பச்சை ஜலத்தில் இன்னொரு ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த ஸ்நானத்தின் போது துலா காவேரியை ஸ்மரித்துக் கொண்டு பண்ண வேண்டும். முதல் ஸ்நானத்தில் நரகாசுரன், பூமாதேவி, சத்யபாமா, கிருஷ்ணர் எல்லோர் நினைவும் வரும். இரண்டாம் ஸ்நானத்தில் பரமேஸ்வரன் நினைவும் வந்துவிடும். இந்த புண்ணிய ஸ்மரணம் தான் பெரிய ஸ்நானம். உன் அழுக்கையெல்லாம் அகற்றி ஜீவனை குளிப்பாட்டி பரிசுத்தி பண்ணுவது அதுதான். கோவிந்தேதி சதா ஸ்நானம் என்பதுண்டு. இப்படி சொன்னதால் வெளியே இருக்கிற கங்கா காவேரி எல்லாம் அவசியமில்லை, பிரயோஜனமில்லை என்று அர்த்தம் பண்ணி கொண்டு விடக்கூடாது. அந்த கோவிந்தனேதான் நம்மிடம் கருணையோடு நமக்கு கங்கா ஸ்நானத்தை கொடுத்து தானே காவேரி ஸ்நானம் பண்ணி காட்டியிருக்கிறான். அவனுடைய ஸ்மரணத்தோடு இப்படி ஸ்நானம் பண்ணினால் அது உள்ளத்துக்கு ஸ்நானம் என்பது மட்டுமில்லை, உள்ளத்துக்கு புது வஸ்திர அலங்காரம், மதுரமான பக்ஷணம் எல்லாமும் அதுவேதான். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர.